வணக்கம் தினமலர் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஜான் விக் சாப்டர் 4 சாதோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்கு. இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவருக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும், அதுக்கான ரிவெஞ்சாக தான் இந்த ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும். செகண்ட் பார்ட்டுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு டேபிள் அப்படின்ற ஒரு அமைப்பு கீழே இருப்பார், அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிடுவார், அங்கேருந்து வெளியில் வந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த டேபிளுக்கு எதிரான ஒரு ஆளாகவே இவர் மாறிடுவார் ஒரு சில சூழ்நிலை காரணமாக. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, அந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையாவது கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்க மேலே ஒரு பெட்டிங் அமௌண்ட் வைப்பாங்க. ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான கேரக்டர் இவர் இந்த பிளேஸில் இருக்கார், அந்த பிளேஸை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவரை சாகடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இத்தனை டாலர்ஸ் வந்து காசாக தருவோம், ஒரு பெரிய தொகையாக உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். இதுதான் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட்டுக்கான கதையாகவே இருக்குது. ஃபோர்த் பார்ட்டில் இன்னும் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளுடைய மெயின் மெம்பராக ஒருத்தர் பார்த்தீங்களா, அவருக்கும் ஜான்விக்குமான நேரடியான ஒரு கிளாஷ் ஆகும் அமைது. கடைசியில் ஜான்விக் அதில் ஜெயிக்கிறாரா, இந்த டேபிள் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அவர் தப்பிக்கிறாரா, அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறது ஒரு சுதந்திரம், அந்த சுதந்திரம் அவர் கிடைக்குதா இல்லையா அப்படின்றதான் படத்துடைய கதையாக இருக்கு. இந்த படத்தோடைய பெரிய பிளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில படங்களில் அந்த எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பெருசாக இருக்காது, பட் டுவோர்ட்ஸ் த எண்டில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணவே முடியாதா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம் தான் ஜான்விக். ஏன்னா படத்தோட ஆரம்பகட்ட காலத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் 1.5 hour ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரி பயங்கர லேக் ஆகும், ஸ்லோவாகவும் தான் போச்சு. டுவர்ட்ஸ் த எண்டு ஜான்விக் அந்த சர்ச் உள்ளே போக போகிறாருன்ற பொழுது அங்கே அந்த கதையோடைய அந்த சுவாரஸ்யம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் ஒரு கீர் மோடுக்குள்ளேயே போகிறோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பைக் ஓட்டும் போது அந்த 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அந்த 100 போகும்போது ஒரு வேகம், ஒரு பறக்கிற ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு சந்தோஷம் வந்துடுறீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளாஸ்ட் தான் படம். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் அவர் அந்த சர்ச்சை ரீச் பண்ணும்போதுலாம் அந்த இடத்துல அந்த படத்துக்கான மெனக்கெடல்ன்றது ஆரம்பிக்கல. அந்த படத்தோடைய ஆரம்பிட்ட காலத்துலேருந்தே இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜான்விக்கோடைய பார்ட் 4 ஓப்பனிங் சீன்லேருந்தே ஒரு சீக்வன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணிகிட்டே வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய அந்த சன்ரைஸ் அப்படின்றது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எதுக்காக தொடர்ந்து இந்த சன்ரைஸ் ஷாட்டை இவ்வளோ இன்டென்ஸாக காட்டணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ரொம்ப கிளாரிட்டியான ஒரு அழகான ஒரு சம்பவத்தையும் டுவர்ட்ஸில் எண்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகும். அதே மாதிரி படத்தோடைய ஓப்பனிங் சீன், ஒரு ஹீரோவுக்கு இப்படி தான் ஒரு ஓப்பனிங் இருக்கணும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஜான்விக் மாதிரியான ஒரு படங்கள் ஒரு 3 மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை பார்த்துருச்சு. பார்ட் 4 வரப்போது அவருடைய அந்த இன்ட்ரடக்ஷன்றது அப்படி இருக்கணும் அப்படின்னாங்களே, அந்த மாதிரி சும்மா தேட்டர் அலர்ற ஒரு சீக்வன்ஸ் தான். நான் இத்தனையும் ஃபர்ஸ்ட் டே பார்க்கலாம், 2-3 கழித்து தான் தேட்டரில் பார்க்குறேன். இருந்தாலும் ஜான்விக்கான அந்த ஃபேன்ஸ் வராங்க, அப்படியுமே அந்த ஒரு சின்ன க்ரௌட்லையுமே கூட அந்த ஒரு சீக்வன்ஸ் சும்மா மிரல விடுது அப்படின்றதுல டவுட்டே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு போர்ஷனுமே ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப சரியாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய பெரிய எமோஷ்னல் பாயிண்ட்டாக நான் பார்த்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய லைஃப்புமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெட்டை வளர்த்துருப்போம், இல்லை ஒரு பெட்டை வந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கும், அதுக்கு ஏதாவது ஃபுட்டு கிட்டு போட்டுட்ருப்போம், அது ஒரு பயங்கரமான கனெக்ஷனாக ஒன்று அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரியாக இந்த படத்தில் அந்த பெட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஏன்னா இந்த கதையே அங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இந்த ஒரு பார்ட்லேயும் ஒரு பெட்டு வரும், அதுக்கும் ஜான்விக்குமான அந்த நேரடி கனெக்ஷன் அப்படின்றது இருக்காது, பட் மறைமுகமான ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஜான்விக் அந்த பெட்டுக்காக ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். அந்த ஒரு சீக்வன்ஸ், ஒரு நாய் வந்து ஒருத்தனை பார்த்து ஒரு லுக் கொடுத்துட்டீங்களா, அந்த இடத்துல அவ்வளோ பெரிய எமோஷனை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஆக்ஷனை பற்றி சொல்லவே வேணாம், படத்தோடைய ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு பெரிய அளவில் இன்வால்மெண்ட் இல்லை, ஒரு மாதிரி நார்மலான ஒரு ஃபேஸில் தான் இருந்த ஆக்ஷன் போய் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த கத்தி எடுத்துகிட்டு வர ஆக்ஷன்ஸ்லாம் நார்மலாக எல்லா படங்களும் இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். மிக முக்கியமாக ஜான்விக்கோடைய அந்த தேர்ட் பார்ட்லுமே வந்து ஒரு பில்டிங்குள்ளே ஒரு லைட் சீக்வன்ஸ் வரும், அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அதே மாதிரியான லொக்கேஷன்லேயே மறுபடியும் போய் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலாக இருந்தது. பட் அதான் சொல்கிறேன், இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அங்கே தான் டோட்டலாக படமே அப்படி சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா ஜான்விக்கோடைய சாப்டர் 3 ஒரு பைக் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பைக் சீக்வன்ஸை முழுக்க முழுக்க ஒரு கிரீன் மேட்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பைக் சீக்வன்ஸ்லேயும் எனக்கு கிரீன் மேட்டில் தான் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் நீங்கள் அதை சீனாக பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தராது, இது ரியல் லைஃப் லொக்கேஷனில் ஷூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கார் சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட்டில் அந்த ஒரு சீக்வன்ஸை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து தெரிக்க விடலாமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் சும்மா முழுக்க முழுக்க அந்த படத்தோடைய ஹீரோவும் சரி, இந்த டீம் மெம்பர்ஸும் சரி, சினிமோட்டோகிராஃபரும் சரி, எடிட்டரும் சரி, அந்தளவுக்கு ஒரு பெரிய உழைப்பை போட்டிருப்பாங்க. ஒரு ஹீரோவாக அவர் இந்த படத்தில் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு படிக்கட்டுலேருந்து உருண்டு வர சீன் இருக்கும், அந்த உருண்டு வர சீன்லாம் ஏதோ நாமளே உருண்டு கீழே விழுந்து அடி வாங்கினா என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமோ
அந்த ஃபீலை தருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்த படங்களில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக ஒரு படத்தில் வராங்கன்னா அது ஹீரோவுடைய சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் இருக்குங்க, ஹீரோவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் ஹீரோவுக்கு நெருக்கமாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்க இருக்கிற சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லனுடைய சைடில் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கதையுடைய அந்த கேரக்டரைசேஷனில் இருக்க அந்த கேரக்டர்ஸை அடுத்தடுத்த இடத்துல அதாவது ஆப்போசிட் சைடில் வச்சு இன்னும் இந்த படத்தை சுவாரஸ்யமாக யோசிச்சது இது எல்லாமே இந்த ஜான்விக்குடைய பார்ட் 4 ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்றது டவுட்டே இல்லை. அதே மாதிரி எல்லா படத்துக்குமே ஒரு எண்டு வேணும்ல, அது ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டாக கண்டிப்பாக அமையணும். அதுவும் ஜான்விக் மாதிரியான கேரக்டர் இந்த உலகத்தில் எவன் வந்தாலும் அழிச்சிருவாண்டா அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்குவேன். அவனை ஒருத்தன் அழிக்க போறானா அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்லாம் இல்லை, அது ஒரு மகா சம்பவம். அந்த சம்பவம் எந்த அளவுக்கு ப்ராப்பரா மக்களுக்கு நம்பக்கூடிய வகையில் அதை அமைக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ப்ராசஸ் இருக்குங்களா, அது ரொம்ப நீட்டா ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் இந்த படத்தை பத்தி பேசணும் இருந்தது, படத்துடைய இந்த வில்லன் கேரக்டர் அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா ரெண்டு பேர் வந்திருப்பாங்க, ஒன்னு நோபடி, இன்னொரு ஒரு கேரக்டர் அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டரா கண்ணு தெரியாத ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு கேரக்டருமே படத்துடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா பாக்குறேன். அதே மாதிரி இந்த கண்ணு தெரியாத கேரக்டர் ஜான்விக் கேரக்டரோட பவர்ஃபுல்லான கேரக்டரா காட்டி இருப்பாங்க, அதுக்கான ரீசனையும் டுவர்ட்ஸ் எண்ட்ல கொடுத்திருப்பாங்க, அதுவுமே ரொம்ப சரியா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வில்லன் கேரக்டர், ஏன்னா தொடர்ந்து அவன் வந்து வில்லத்தனம் பண்றான், ஆனா அவன் மேல இருக்க அந்த பணத்து மேல இருக்கிறத வச்சு மட்டுமே அந்த வில்லத்தனம் பண்ண முடியும், அவனா அந்த வில்லத்தனத்தை பண்ண முடியும். எப்பயுமே நிறைய பணம் இருக்கவங்க ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆவாங்க, அந்த திமிர்னால அவங்க அழிஞ்சு போவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பட் இந்த படத்தில் ஒரு மைனஸ் பாயிண்டாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் காட்டுவாங்க, அந்த ஃப்ரெண்டு கேரக்டருடைய பொண்ணு கேரக்டரை ஒருத்தர் காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் எதுக்காக காட்டினாங்க, அந்த கேரக்டர்னால கதைக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்தது அப்படின்றதுல ஒன்றுமே இல்லை. அந்த கேரக்டர் அப்படியே வேஸ்டாக போயிடுச்சு. ஒருவேளை இந்த கேரக்டரை வேற ஏதாவது படத்துடைய லிங்க்ல கொண்டு வராங்களா, இல்லை ஏற்கனவே நான் நோபடின்னு ஒரு படம் பார்த்துருக்கேன், அதே மாதிரி இந்த ஒரு புது நோபடியை ஒரு தனி ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு வந்து அந்த ஒரு கதை அம்சத்தை கொண்டு வந்து அதுக்குள்ளே இந்த கேரக்டரை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்ற ஐடியாஸ் எனக்கு புரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷனாகவும் ஒரு சில சீக்வன்ஸ் மட்டுமே கன்வே பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த படத்தோடைய எண்டில் இருக்க அந்த ஒரு சுவாரஸ்யம் படத்தோடைய ஆரம்பத்தில் இல்லை, அதுவுமே இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட். இது மட்டும் இல்லாமல் ஜான்விக் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நார்மலான ஒரு ஹீரோவாக இருக்க மாட்டார், அவர் வந்து யார் வேணா என்ன வேணா தும்சம் பண்ணுவார், அந்த மாதிரியான ஒரு ஹீரோவாக தான் இருப்பார். அதனால இந்த படத்தில் லாஜிக் அப்படின்றது யோசிக்காமல் உட்காந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு படமாக அமையும். பட் லாஜிக்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அமையாது. பட் ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தில் வர ஆக்ஷன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும். மிக முக்கியமாக ஒரு சீக்வன்ஸ் நான் சொல்லியாகணும், ஜான்விக் ஒரு வீட்டுக்குள்ளே போவார், அந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு ஏரியல் ஷாட்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் தான், அது செட்டாகவே போட்டு அந்த ஏரியல் ஷாட்ல தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் காட்டுன்றதால அதனால அந்த ரூஃப் மேலேயே தான் அந்த ஒரு கேமரா போயிட்டே இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். அதுவும் ஒரு சிங்கிள் டேக்ல தான் அது எல்லாமே பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அந்த சிங்கிள் டேக்ல பண்ணாதான் அந்த ஒரு கொரியோகிராஃபி ரொம்ப அழகா ரொம்ப கரெக்டா அமைஞ்சிருக்கும், எந்த ஒரு கட்டுமே இல்லாம போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் இந்த படத்துல பெரிய அளவுல கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஜான்விக் பார்ட் 4 மேல. கண்டிப்பா அடுத்த பார்ட் இல்லை அப்படின்னும் போது என்ன மாதிரி அந்த ஃபேன்ஸுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் ரொம்ப ப்ராப்பரான ஒரு எண்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. தாண்டி நீங்கள் ஜான்விக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களும் பிடிச்சிருந்தது இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடா பாபிஸ்வீங்க, நான் பிரவீன் கே எஸ், பாய்.